தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் ஃபோனில் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ண வேண்டிய 5 அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவில் போயிட்டு இந்த ஆப்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நான் 1000 லைக்கை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் லைக் பண்ணி அந்த டார்கெட்டை தெரிக்க விடுவீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வீடியோவில் போகலாம். நாம ஃபர்ஸ்டா பார்க்க போற ஆப் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஷெட்யூல். நீங்க வாட்ஸ்அப்ல அதிகமா ஸ்டேட்டஸ் வைப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தாலும் நீங்க என்ன ஸ்டேட்டஸ் வைக்கணும் வாட்ஸ்அப்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டஸை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ற டைமுக்கு ஷெட்யூல் பண்ணி வந்து வைக்கும். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இமேஜை வந்து ஸ்டேட்டஸா வைக்கணுமா, வீடியோ ஸ்டேட்டஸா வைக்கணுமா அப்படின்ற ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ நீங்க என்ன ஸ்டேட்டஸ் வைக்கணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்டஸ் வந்து எப்போ அப்லோட் ஆகணும், என்ன டேட்ல அப்லோட் ஆகணும் அப்படின்றதெல்லாமே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க செட் பண்ண அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆயிடும். நீங்க தூங்கிக்கிட்டே இருந்தாலும் சரி, சோ நீங்க அதிகமா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்பீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. நம்ம ரெண்டாவதா பார்க்க போற அப்ளிகேஷனும் வாட்ஸ்அப் சம்பந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான். நார்மலா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 செகண்ட் வரைக்கும் தான் வீடியோ வந்து வைக்க முடியும். பட் ஆனா நான் சொல்ல போற அப்ளிகேஷன் உங்க போன்ல இருந்தது அப்படின்னா நீங்க 1 மணி நேர வீடியோவை கூட ஈஸியா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வந்து வைக்க முடியும். இந்த அப்ளிகேஷனை உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா மேல வீடியோ ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க போன்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். அதுல நீங்க எந்த வீடியோ, அதாவது எந்த லாங் வீடியோவை ஸ்டேட்டஸா வைக்கணுமோ அந்த வீடியோ வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ஷேர் டு வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் பேஜுக்கு வந்து போகும். அதுல மை ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ எவ்வளவு பெரிய வீடியோவா இருந்தாலும் சரி அந்த வீடியோ அப்படியே பார்ட் பார்ட்டா வந்து கட் பண்ணி அதுவே ஸ்டேட்டஸா ரெடி பண்ணி வந்து கொடுத்துரும். நீங்க ஈஸியா ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். சோ இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம நார்மலா ஒரு பெரிய வீடியோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைக்கும் போது நம்ம கரெக்டா அந்த டைமிங் பார்த்து கட் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த அப்ளிகேஷன் போன்ல இருந்தது அப்படின்னா ஈஸியா எவ்வளவு பெரிய வீடியோவா இருந்தாலும் அதை ஸ்டேட்டஸா வச்சிட முடியும். நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்க அப்ளிகேஷன் XS கேமரா. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பிரைவேட்டா யாருக்கும் தெரியாம ஒரு வீடியோ வந்து உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் கேமரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க போன்ல இருக்க கேமரா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் வித் ஆடியோவோட. இந்த ஆப்ல என்ன ஹைலைட் அப்படின்னா, நீங்க வந்து அந்த அப்ளிகேஷன்ல இருந்தாதான் கேமரா ரெக்கார்ட் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க நார்மலா உங்க போனை நோண்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்க ஃப்ரண்ட் இல்ல பேக் கேமரா ரெண்டுத்துல நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அதுல இருந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே வந்து இருக்கும். மறுபடியும் இந்த ஆப்ல வந்து நீங்க ஸ்டாப் கேமரா அப்படின்றத கிளிக் பண்ற வரைக்கும் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் நீங்க ரெக்கார்ட் பண்ண இந்த வீடியோவை ரொம்ப ஈஸியா இந்த அப்ளிகேஷன்ல இருந்தே ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க ரெக்கார்ட் பண்ற அந்த வீடியோஸோட குவாலிட்டி, FPS இது எல்லாத்தையுமே இந்த அப்ளிகேஷன்லயே வந்து செட் பண்ணிக்க முடியும். சோ இது எப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, உங்க கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல யாருக்கும் தெரியாம கேஷுவலா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல நானாவதா இருக்க அப்ளிகேஷன் சர்க்கிள் ஸ்லைட் பார். இது வந்து ஒரு கர்சர் அப்ளிகேஷன். கர்சர் அப்படின்னா நம்ம போன்ல பண்ற வேலையை கொஞ்சம் சுலபமா பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த கர்சர்ஸ். இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிரீன் கலருக்கு வந்து மாறிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்க போன்ல சைட்ல சின்னதா ஒரு பார் வந்து தெரியும். அதை அப்படி தட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கிள்ல உங்க போன்ல இருக்க எல்லா அப்ளிகேஷனுமே வந்து வரும். ஸோ அதுல உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ ஈஸியா வந்து ஓபன் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சர்க்கிள்ல நீங்க ப்ளூடூத், டேட்டா ஆன் பண்றது, இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் கூட உங்களால வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே உங்களுக்கு யூடியூப் பார்க்கணும் அப்படின்னா டக்குன்னு கிளிக் பண்ணி ஈஸியா யூடியூப் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அப்ளிகேஷன்ஸை ஈஸியா அசஸ் பண்றதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பாக்குறதுக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்க அப்ளிகேஷன் ட்யூப் டயலர். இது வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு டயலர் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணோடனே உங்க போனோட ஹோம் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை அப்படியே ரைட் சைட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே வரும். சைட்ல பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப், ஜிமெயில், சிம் 1 சிம் 2 அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க ஏதாவது ஒரு கான்டாக்டுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த கான்டாக்டை அப்படியே ஸ்வைப் பண்ணி வாட்ஸ்அப்ல விட்டீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் சேட் வந்து ஓப்பன் ஆயிடும். இல்ல சிம் 1ல இருந்து நீங்க கால் பண்ணோம் அப்படின்னா அந்த கான்டாக்டை அப்படியே ஸ்வைப் பண்ணி கொண்டு போய் சிம் 1 அப்படின்றத விட்டீங்கன்னா உங்களுக்கு சிம் 1ல இருந்து வந்து கால் போகும். இது மாதிரி ஜிமெயில் பண்றதா இருக்கட்டும், நோட்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட கான்டாக்ட்ஸ்க்கும் ஈஸியா உங்களால பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வர இன்கமிங் காலையும் இந்த ஒரு டயலர் மூலமா கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். உங்க போன்ல டிஃபால்ட்டா இருக்க அந்த கூகுள் டயலர் போர் அடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ட்யூப் டயலரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல சொன்ன இந்த 5 அப்ளிகேஷனோட லிங்க்கும் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சோ உங்களுக்கு இதுல ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா கீழே போயிட்டு ஈஸியா அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 5 அப்ளிகேஷன்ல எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பை.